ஓம் நம சிவாய. தேவாரம் பாடல் பெற்ற சிவ திருத்தலங்கள் வரிசையில் திரு அரசலி என்ற சிவத்தலத்தை குறித்து இந்த பதிவில் காண்போம். திரு அரசலியின் தற்போதைய பெயர் ஒழுந்தியாப்பட்டு என்று வழங்கப்படுகிறது. இந்த ஊரில் உள்ள இறைவனின் பெயர் அரசலிநாதர், ஆலால சுந்தரர், அஸ்வத்தேஸ்வரர், அரசலீஸ்வரர் என்று வழங்கப்படுகிறது. இங்குள்ள இறைவியின் பெயர் பெரிய நாயகி மற்றும் அழகிய நாயகி என்ற இரு பெரும் பெயர்களை பெற்றுள்ளார். இத்திருத்தலம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவத்திருத்தலம் ஆகும். இந்த கோயில் பாண்டிச்சேரியிலிருந்து திண்டிவனம் செல்லும் பேருந்தில் ஒழுந்தியாப்பட்டு என்ற நிறுத்தத்தில் இறங்கி கிழக்கே செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் சென்றால் அரசலி ஆலயத்தை நீங்கள் அடையலாம். பாண்டிச்சேரியிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் ஒழுந்தியாப்பட்டு கிராமம் அமைந்துள்ளது. அருள்மிகு அரசலிநாத திருக்கோவில் காலை 7 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ராமதேவர் என்னும் முனிவர் தான் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக பல தலங்களுக்கு சென்று சிவனை வணங்கி வந்தார். அவர் இங்கு வந்தபோது ஒரு அரச மரத்திற்கு அருகில் சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார். உடலுக்கு குளிர்ச்சி தரும் அரச மரத்தின் அடியில் சற்று நேரம் இருக்கும் நமக்கே இவ்வளவு சுகமாக இருக்கிறதே என்று நினைத்த முனிவர் இங்கு சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்பினால் எப்படி இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டார். அவரது எண்ணத்தை அறிந்த சிவன் அரச மரத்திற்கு அடியில் சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார். மிக்க மகிழ்ச்சி அடைந்த வாமதேவ முனிவர் அருகில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினார். சிவன் அவர் முன் காட்சி தந்து சாபத்திற்கு விமோசனம் தந்தார். அரச மரத்தின் கீழ் சுவாமி சுயம்புவாக எழுந்தருளியதால் தலத்திற்கு அரசலி என்றும் இறைவனுக்கு அரசலீஸ்வரர் என்றும் பெயர் ஏற்பட்டது. அரச மரம் இத்தலத்தின் தலவிருட்சமாக இருப்பதால் இத்தலம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பரிகார தலமாக விளங்குகிறது. இத்தலத்தில் வந்து இறைவனையும் இரவியும் வழிபட்டால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நலனையும் அடைவார்கள். வாமதேவர் முனிவருக்கு பின் பல ஆண்டுகள் கழித்து இந்த லிங்கம் பூமியில் புதையுண்டு போயிற்று. சத்தியவிரதன் என்னும் சாளுக்கிய மன்னன் ஒருவன் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தான். சிவன் மீது அளவில்லாத பக்தி கொண்ட மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு நந்தவனம் அமைத்து அருகில் உள்ள மற்றொரு சிவலிங்கத்திற்கு வழிபாடுகள் செய்து வந்தான். பணியால் ஒருவன் தினமும் நந்தவனத்தில் இருந்து சுவாமிக்கு மலர்களை எடுத்து வரும் பணியை செய்து வந்தான். ஒரு சமயம் பணியால் நந்தவனத்திற்கு சென்றபோது அங்கு மலர்கள் இல்லை. அரண்மனைக்கு திரும்பிய பணியாளன் மன்னனிடம் செடியில் மலர்கள் இல்லாத விவரத்தை கூறினான். மன்னரும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அன்று வேறு மலர்களால் சுவாமிக்கு பூஜை செய்தான். மறுநாளும் பணியால் நந்தவனம் சென்றபோது அங்கு செடியில் மலர்கள் இல்லை. அவன் மீண்டும் மன்னனிடம் சென்று தகவலை கூறினான். மலர்களை அதிகாலையில் யாரோ பறித்து சென்று விடுவதாக சந்தேகம் கொண்ட மன்னன் அடுத்த நாள் காலையில் தன் படையுடன் நந்தவனத்திற்கு சென்று கண்காணித்தான். அப்போது நந்தவனத்திற்குள் புகுந்த மான் ஒன்று மலர்களை உண்டதை கண்டான். சிவபூஜைக்கு என்று ஒதுக்கப்பட்ட மலர்களை மான் சாப்பிட்டதை கண்ட மன்னன் கோபத்துடன் மான் மீது அம்பு எய்தான். மான் தப்பிவிட காவலர்கள் அதனை விரட்டி சென்றனர். அந்த மான் ஒரு அரச மரத்தின் பொந்திற்குள் சென்று மறைந்து கொண்டது. மன்னன் மரத்திற்குள் அம்பு எய்தான். அதிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது. மான் அம்பால் தைக்கப்பட்டிருக்கும் என நினைத்த மன்னன் உள்ளே பார்த்தபோது அங்கு மான் இல்லை. அதற்கு பதில் பல்லாண்டுகளுக்கு முன் மறைந்த வாமதேவர் வழிபட்ட லிங்கம் இருந்தது. லிங்க பானத்தில் ரத்தம் வழிந்தபடி இருந்தது. இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்த மன்னன் சிவபெருமானை நோக்கி வேண்டினான். சிவபெருமானும் மன்னனுக்கு காட்சி தந்து மான் வடிவில் அருள் புரிந்தது தான் தான் என்று உணர்த்தியதோடு மன்னனுக்கு புத்திர பாகியமும் கொடுத்து அருளினார். அதன்பின் மன்னன் இந்த தலத்தில் மிக அழகான ஒரு கோவிலை கட்டி தொடர்ந்து வழிபட்டு வந்தான். இறைவன் இந்த மன்னனுக்கு ஒளிந்து விளையாடி திருவிளையாடல் நடத்தியதால் இத்தலம் ஒழுந்தியாப்பட்டு என்று காலப்போக்கில் வழங்கப்பட்டது. சத்தியவரதனின் மகன் இந்திரசேனன் என்பவனும் இத்தல இறைவனின் அளவில்லாத பக்தியுடன் வழிபட்ட தலம். இந்த இந்திரசேனனின் மகள் அரசலிநாதரை வழிபட்டு இத்தலத்திலேயே வாழ்ந்து இறையடி கூடிய தலமாகும். சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஒரு 3 நிலை ராஜகோபுரமும் ஒரு பிரகாரமும் கொண்டு இவ்வாலயம் அமைந்துள்ளது. மூலவர் அரசலிநாதர் சுயம்புலிங்க வடிவில் கிழக்கு நோக்கியும் அம்பாள் பெரிய நாயகி தனி சந்நிதியில் தெற்கு நோக்கியும் எழுந்தருளி உள்ளனர். கருவறையின் சுற்றுப்பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தேவானையுடன் ஆறுமுகர், நவகிரகம், சண்டிகேஸ்வரர், நால்வர் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன. மூலவரை நோக்கி
பைரவர் சூரியன் உருவங்கள் உள்ளன. கோஷ்டமூர்த்தியான தட்சிணாமூர்த்தி தனி விமானத்துடன் அழகாக உள்ளார். பொதுவாக வலது பக்கம் திரும்பியிருக்கும் முயலகன் இங்கு இடது பக்கம் திரும்பி கையில் நாகத்தை பிடித்தபடி இருக்கிறான். இது வித்தியாசமான அமைப்பாகும். இவருக்கு மேலே நடராஜர் ஆனந்த தாண்டவ கோலத்தில் சிறிய மூர்த்தியாக இருக்கிறார். ஒரே இடத்தில் சிவனது ஞானோபதேச கோலத்தை கீழேயும் மேலே தாண்டவ கோலத்தையும் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். பிரம்மா, துர்கை, வைஷ்ணவி ஆகிய பிற கோஷ்ட மூர்த்திகளின் சன்னதிகளும் உள்ளன. கருவறைக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக அவ்விடத்தில் மகாவிஷ்ணு மேற்கு பார்த்தபடி இருக்கிறார். கருவளையில் இறைவன் அரசலிநாதர் 108 ருத்ராட்ச முனிகளை சேர்ந்த ருத்ராட்ச பந்தரின் கீழ் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார். லிங்கத்தின் தலையில் அம்புபட்ட காயம் இருக்கிறது. இந்த காயத்தை மறைப்பதற்காகவும் சிவனுக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் லிங்கத்திற்கு மேலே தலைப்பாகை அணிவித்து பூஜைகள் செய்கின்றனர். இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது தொன்னம்பிக்கை. மற்றும் இக்கோவிலில் மிக அருகில் திருஞான சம்பந்தரால் கட்டப்பட்ட பழைய மடம் ஒன்று இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இத்துறை சிறப்புகள் வாய்ந்த இந்த அரசரிநாதரை தரிசித்து தாங்களும் அருள் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய்.